வணக்கம் வணக்கம் மாறு தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஓகே, லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சசிகலா வந்து ஒரு அதிமுக ஒன்றிணைவு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதேபோல் 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியோட பேசின விஷயங்கள், அதேபோல் 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து தீவிரமான இபிஎஸ் ஆதரவாளராக இருக்கிறார்கள், ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு பொதுப்படையாக இருக்காங்க, நடுநிலையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு 3 விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதிமுக தரப்பில் சசிகலா குரூப் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்திருக்குங்க. அது என்ன செய்தி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் ஒரு 1-2 மாதங்களில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் நம்ம அவர் பேர் என்ன, வைத்திலிங்கம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வரும் பிப்ரவரி மாதம் 2025க்குள்ளே முடிஞ்சிடும், நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறார். ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்கள், ஓபிஎஸ்ஸும் வந்து நான் ஒருங்கிணைவதற்கு, அதாவது அதிமுகவில் ஒருங்கிணைவதற்கு நான் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்கிறார். பட் இதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இபிஎஸ் தரப்பிலிருந்து சசிகலா அவர்களிடமும் ஓபிஎஸ் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்கள் வந்து கன்வின்ஸ் ஆனால் வரும் ஊரக உள்ளாட்சித்துறை தேர்தல் வந்து நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ வரப்போகுதுங்க, அதுக்கு முன்னாடியே வந்து ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இபிஎஸ் தரப்பிலிருந்து வரும் அப்படிங்கிறாங்க. அதே போல் இபிஎஸ் தரப்பிலிருந்து சாதகமான பதில்கள் வந்திருப்பதாகவும் சசிகலா தரப்பு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருதுங்க. வைத்திலிங்கம் ஒரு 3-4 நாட்களுக்கு மட்டும் பேட்டி கொடுத்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியின் போது அவர் சொன்னது என்னென்னா, டிசம்பருக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ பிப்ரவரி 2025க்குள்ளே வந்து ஒரு பதில் வரும் அப்படின்னு சொல்லி 2 பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கூற்றாக இருக்கிறதுங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய அந்த ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பதில் வந்து விரைவில் கிடைக்கும். நாம் பேசியிருந்தோம், ஆனால் நம்ம நண்பர், நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம், திருவடை மருதூர் 2021 வேட்பாளர், அவரும் சொல்லிட்டு இருந்தார். அவர் பேர் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். பட் அந்த அவங்களும் சொல்லிட்டு இருந்தார், ஒருங்கிணை தான் நல்லாயிருக்கும் சார், நம்ம அதிமுக எடப்பாடி அணியில் இருக்கவங்களும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் அணியிலும் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, டிடிவி தினகரன் அணியும் அப்படி தான் சொல்கிறாங்க. சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சார் இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாது, நாங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பேசிக்கிறோம், வெளியே தெரியாத தவிர ஓபிஎஸ் அணியும் சரி இவர் டிடிவி தினகரன் அணி நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் தெரியும், எடப்பாடி அணியோடய நாங்கள்லாம் பேசி தான் சார் இருக்கோம், எங்களுக்கு வருத்தம்லாம் கிடையாது, ஆனால் நாங்கள்லாம் ஒன்றுமையாக தான் நல்லாயிருக்குன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், இதை வந்து கடைசி தொண்டர் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த செய்தி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய தகவல்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே நடக்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுவோட அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிற சமீபத்திய செய்தி புதிய தலைமுறையில் எடுத்து செய்தியாக போட்டிருக்காங்க. துரைகரன் அவர்கள் கூட பேசியிருந்தார் அதை பற்றி, இல்லைங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 6 எதிர்ப்பு முன்னாள் அமைச்சர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, வேற யார் இன்னொருத்தர் வர டக்குனு ஞாபகத்து வரல. ஸோ இவங்க 6 பேர் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எதிர் செங்கோட்டையன் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்புறம் ஒரு 6 சிவி சண்முகம் சொல்லிட்ட பாருங்க, சிவி சண்முகம். அதே போல் எடப்பாடிக்கு ஆதரவாக கண்மூடித்தனமாக இருக்கிற 6 முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம இவர் ஆர்பி உதயகுமார், தலவாய் சுந்தரம், ஜெயக்குமார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நம்ம குமரகுரு அவர் எம்எல்ஏவாக தான் இருந்த மந்திரியால் எம்எல்ஏ குமரகுரு அவர்கள். குமரகுருலாம் எடப்பாடி சொன்னார் அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை, நம்ம அண்ணன் தான் அவர், ஆனால் அப்படி தான் சொல்லுவார் அவர். ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு குரூப், காமராஜ் ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் வந்து இன்னொரு குரூப். அதாவது இதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நடுநிலையாக நிற்கிறோம் நாங்கள், இதுக்கும் இல்லை அதுக்கும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படி என்னென்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதுக்காக நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடுநிலைவாதிகள் அவங்கெல்லாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழுக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அதிமுக ஒன்றிணைய போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செய்தேன். நான் வெளியூரில் இருக்கேன், இருந்தாலுமே
அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒருங்கிணைப்பு செய்தி விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும், நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்ட்டி, ஒருவர் மீண்டும் சந்திப்போம். நன்றி.